இருந்து பார்க்குறப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லையா, ஆகாயத்துலேருந்து பார்த்தா பூமி சின்ன பந்து மாதிரி. நற்பவி பக்தி சேனல் நேர் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்களுடைய நற்பவி சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இன்றைக்கி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு அழுத்தத்தில் சுற்றிட்டுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த எப்போ யார் எதை கட்டலாம், இல்லை நான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கேன், ஒரு மாதிரி இதாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, அப்படியே ஒரு மாதிரியான சூழ்நிலை தான் ஓடிட்டுருக்காங்க. இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். இது வந்து நற்பவி நம்பிராஜன் அவருடைய மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது. பார்த்திங்கன்னா அவர் யூடியூப்பில் நிறையா இதுமாரி இதெல்லாம் போடுவார், வீடியோஸ் நிறையா வந்திருக்கும். முகநூலில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள்ஸ் போட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார், நிறையாவே எழுதியிருப்பார். அது வந்து எப்படி விடுபட்டு வரணும், நம்ம அதை எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பார். இப்போ நம்ம இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு பெரிய கோடு, இதுதான் பிரச்சனை, இப்போ பெருசாக இருந்துகிட்ருக்குது. அப்போ அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் சின்ன கோடு போட்டாலே என்ன ஆகுது, அது ரொம்ப பெருசாகிடுது. அப்போ நம்ம தூரத்துக்கு போகணும், பிரச்சனையை நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு இருந்தால் நம்ம அங்கே இருக்கிறோம், இந்த பிரச்சனையும் கிட்டேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக தெரியுது. அப்போ வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லையா, ஆகாயத்துலேருந்து பார்த்தா பூமி சின்ன பந்து மாதிரி. நாகேஷ் அழகாக சொல்லியிருப்பார் சர்வசுந்தரம் படத்தில். நான் வந்து அவர் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஆரம்ப காலத்துலலாம் இப்படிலாம் வாழ்ந்துன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர்ட்டு சொல்கிறீங்களே, அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் மலைக்கு பக்கத்தில் போய் நின்னா தான் அந்த மலை பெருசாக தெரியும், மலையிலேருந்து நான் தூரமாக இருந்து பார்க்குறப்ப அந்த மலை வந்து எனக்கு சின்ன கல்லாக தான், கூழாங்கல் மாரி தான் எனக்கு தெரியும். நான் பிரச்சனை எப்பவுமே கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்குறதில்ல, தூரத்தில் வச்சு தான் பார்ப்பேன், அதுலேருந்து விடுபடுற வழி தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதேமாதிரி தான் மன அழுத்தமும் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டால் நேராக போய் பக்கத்தில் தான் இருக்கிறோம் நம்ம, அதுலேருந்து விலகணும் ஃபஸ்ட்டு. ஒரு மன அழுத்தம், ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி என்ன, நம்ம மனசை வந்து வேறு பக்கத்துக்கு செலுத்தணும். இன்னொன்று சொல்லுவாங்க, அது அடிக்கடி யார் சொல்கிற விஷயம் உண்டு, நானே பல பேர் சொல்லியிருக்கிறேன், உன்னை வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப போட்டு ஒரு நெருக்கடி பண்ணிகிட்ருக்கா, இன்னொரு விஷயத்தை நீ லவ் பண்ணு, காதலிக்க ஆரம்பி, ஆட்டோமேட்டிக்காக உன் மைண்டு இந்ததுலேருந்து அந்தாண்டு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு வேறு ஒன்று சிந்திக்கணும். இந்த வந்து இந்த படம் எப்படி அதுக்கு உதவும், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெருசாக ஒரு கோடு போட்டுக்குங்க, பக்கத்தில் சின்னதாக ரெண்டு கோடு, இந்த பெரிய கோடு பக்கத்தில் ரெண்டு சின்ன கோடு, அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு, ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃப் சைஸில் ஒரு கோடு போடுறீங்க, இப்படி வளைஞ்சி ஒரு கோடு, ரூபாய் சேவில் பார்த்தீங்களா ருபீஸில் இருக்கிற ஆறு மாரி இதை வரைஞ்சி இதை ஜாயின் பண்ணி ஒரு கோடு, இந்த சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம், பேப்பரில் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம், நோட்லேயும் வரைஞ்சி வச்சுக்கலாம். இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன இறுக்கத்தை, ஒரு மனசில் இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு போராட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சில பேர் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் ஒருத்தங்க சில பேர் இருந்துகிட்ருப்பாங்க, எதை எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே வந்து ஒரு குழப்பமாயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க அப்படின்னே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் வந்து நல்லா உதவி பண்ணும். இது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம், இதை நம்ம ஒரு நோட்டில் எழுதி நோட்டில் ஒரு அன்ரூல்டு பேப்பரில் நம்ம வளைஞ்சி இதை வைக்கலாம், அழகாக வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து செவத்தில் ஒட்டி வைக்கலாம். நம்ம இடது கை இதில் பார்த்திங்கன்னா நற்பவி நம்பிராஜன் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லியிருப்பார், இந்த இடது கை இந்த மணிக்கட்டில் வந்து அவ்வளோ பவர் இருக்குது, இடது கையில் நம்ம செய்கிற விஷயத்து மூளை வலது பக்கம் இருக்கிறனால சீக்கிரம் இயங்கும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் அவர் நிறையா இந்த கையை பார்த்து காட்டி தான் சொல்லியிருப்பார். இந்த இடது கையிலையுமே நம்ம ஒரு சின்னதாக இதை வரையலாம், இது ஆட்டோமேட்டிக்காக ருட்டீனாக செஞ்சுட்டு இருக்கப்போ அந்த மன இறுக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சி வர்றதை நீங்கள் வந்து அனுபவத்திலே உணரலாம். எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அது கிட்ட பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் அது பெருசாக தெரியும், அதை வந்து நம்ம தூரத்தில் வச்சு இதெல்லாம் இவ்வளோ தானே நடந்து போச்சு, இது என்ன பண்ண போகிறோம், சரி பார்த்துக்கலாம் வேறு எதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் எப்போ வரமோ அப்போ தான் அதை வந்து மறக்க முடியும். ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, ஒரு இதாக ஆகி போச்சு, நம்ம திரும்பி திரும்பி அதே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, அதை தூக்கி போட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், எதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் சூப்பராக வேலை செய்யும். இது பார்த்தீங்கன்னா பிரேம்ஜன நம்பிராஜனுடைய வீடியோஸில் நிறைய இதேமாரி சிம்பிள்ஸ் போட்டார், நிறைய போட்டிருப்பார். இதில் நம்ம பண்ணுறது என்ன தப்பு பண்ணிடுறேன்னா, சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு சில பேர் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதில் சிம்பிள்ஸ் போட்டிருந்தாங்க, அதை நீங்கள்
வரைஞ்சிங்களா? சரி, நான் வரைஞ்சிருந்தேன், நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை, நான் எடுத்து வச்சுருக்கேன், நான் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணால் அவங்க என்னென்னு கேட்பாங்க. அதில் ஒன்றும் கேட்குறது ஒன்றும் இல்லை, அவரே தான் நிறைய வரைஞ்சிடுறாரு. அவர் வரைஞ்சதுக்கப்புறம் நிறைய எழுதிடுறாரு, அந்த வீடியோஸ் பற்றி நிறைய சொல்லிடுறாரு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷேர் பண்ணுறப்ப என்ன ஆகும், எனக்கும் உங்களும் தெரிஞ்ச விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போ அவரே கற்றுக்கிட்ட விஷயத்தை என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் பணம் கொடுத்து படித்த விஷயத்தை ஒரு பப்ளிக்கில் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தான் நம்மளும் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சர்க்கிளில் இப்போ அவருடைய நட்பட்டத்தில் நம்ம இருக்கிறனால, அவரை ஃபாலோ பண்ணி நம்ம இருக்கிறனால நம்மளுக்கு அந்த வீடியோஸ் நம்மளுக்கு வருது. நம்மளோட ஃப்ரெண்டு சர்க்கிளில் நம்மளுடைய சர்க்கிளுக்கு தகுந்தபடி எல்லாருக்குமே குறைஞ்சது இன்றைக்கி ஒரு 500 பேர் ஃப்ரெண்ட்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா, ஒரு 500 பேர், 1000 பேர், 4000 பேர், 5000 பேர் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்கன்னு முகநூலில் நம்ம எல்லாருமே பெருமையாக பேசிக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் போய் உதவும். யாருக்காக ஒருத்தனுக்கு கண்டிப்பாக இது பயன்படும். எப்படியும் யாராக ஒருத்தர் இன்றைக்கி யாருமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணோட்டத்தில் நான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்குன்னு சொல், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் இருப்பா, ஒரு மாதிரியாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு மன அழுத்தமாக இறுக்கமாக இருக்குது, ஒரு உப்புசமாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஒரு டிவியை குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் பேசுகிறேன் அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உடனே என்ன, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலருமே இதை எப்படி கடந்து போகணுங்கிற வித்தையை கற்றுக்கிட்டவங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் வித்தியை கற்றுக்கவங்க தான் சில பேர் தான் சொல்லுங்கள் பேசலாம் வாங்க என்ன ஏதுன்னு கேட்குறவங்க பற்றி ஆக்டிவாக இருக்கிறவங்களாம் இதை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. நானும் பயன்படுத்தியிருக்கேன், நீங்களுமே பயன்படுத்துங்க, இது நல்லா வேலை செய்யும். நம்ம பயன்படுத்தின விஷயத்தை மறுபடியும் போய் நம்ம நண்பர்கள் வட்டத்துலேயும் சொல்லணும். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு வீட்டில் வந்து உங்களுடைய செவத்துலேயே இதேமாரி ஒரு டயக்ராம் போட்டு நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சிங்கனாலே உங்கள் நட்பு வட்டாரத்தில் வரும்போது கண்டிப்பாக நீ சொல்கிறப்ப இது என்னப்பா ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு போட்டிருக்கே, இது என்ன, ஆமாம் இதை நீ வரைஞ்சி இதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மன இருக்கும், மன அழுத்தம், தேவையில்லாத ஒரு குழப்பமாக இருக்கிறப்பலாம் நான் இதை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரவசன் அண்ணாச்சி வீட்டில் பார்த்திங்கன்னா அவர் ஸ்ரீலிபுத்தூர் அவர் இதேமாரி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பார். இப்போ நானே வந்து வாடகை வீட்டில் இருந்து இருக்கிறனால அதெல்லாம் வந்து ஒட்டாட்டினாலுமே என்னுடைய நோட்டில் பார்த்திங்கன்னா இதேமாரிலாம் நான் வரைஞ்சி வச்சுருப்போம். என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன், இல்லாட்டினா அந்த மூணு நாள் பதிவில் வந்து எடுத்து வச்சுருக்கிறது அவங்களுக்கு அனுப்பிவிடுவேன். ஏன்னா அதில் வந்து நம்ம சொல்கிறதோட பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்பிராஜன் பார்த்திங்கன்னா அதில் விவரமாக எழுதியிருப்பாரு. அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களை அனுப்புகிறப்ப ஓ இப்படிலாம் விஷயம் இருக்கா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் அங்கேயும் உட்காந்து தியானம் பண்ணி அதில் பண்ணுறது சிம்பிள் மெத்தடு. இது ஒரு டயக்ராமை பார்த்து அமைதியான முறையில் நம்ம வந்து இதை ருட்டீன் ஒர்க்கு கொண்டு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இது நம்மளுடைய பேர் மாதிரி ஆகி கையில் அப்படியே நம்ம ஒரு 5 விரல் இருக்க மாதிரி 6வது விரல் மாதிரி இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக ஒன்று எழுத ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம டெய்ல் காலில் எழுந்திரிச்சினையுமே ஒரு போட சிம்பிள் போடும். அப்போ இந்த சிம்பிள் சில விஷயங்களும் மறக்க ஆரம்பிக்கும். சில சிம்பிள்ஸ் நம்மளுக்கு பணம் வரதுக்கான நம்பர் நிறைய சொல்லிக் கொடுத்துருப்பார். சில இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே யூனிவர்ஸில் எல்லாருமே பயன்படுத்த சொல்லியிருப்பார். அதேமாரி சிம்பிள்ஸ் எல்லாமே பயன்படுத்தலாம். இந்த சிம்பிளுக்கான பவரே நம்மளுடைய மன இறுக்கத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறது தான். நம்ம எப்படி வந்து ஒரு மனசுன்னா ஒரு மெலடிஸாக ஒரு சாங் போட்டு ஒரு இளையராஜாவோட சாங் பார்த்திங்கன்னா மெலடியாக கேட்டுகிட்டு இருப்போம், அதேமாரி இதேமாரி சிம்பிளாக வச்சுட்டு நீங்கள் ஒரு பாட்டை போட்டுட்டு கேட்டே இருந்தீங்களா, இல்லை ஒரு புளூடூத்தில் மாட்டிட்டு அந்த பாட்டெலாம் கேட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மன இருக்க அத்தனையுமே விலகிடும். இது நம்பிக்கை, நம்பிக்கையின் பேரில் சரி விஷயம். இது வந்து அது என்னங்க, அது மாத்திரைக்கே போகாத தலைவலாம் நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் எக்ஸன் 500 போட்டேன் 4 மாத்திரை அதுக்கே போகலை, நீ என்னமோ அந்த படம் போட்டு வச்சுருக்கிற அதில் போய் போமன், நம்பிக்கை தான் முழுசாக மாத்திரை வந்து அதை வந்து ஃபஸ்ட் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மாத்திரை தான் நம்மளை குணப்படுத்துன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, மாத்திரை கிடையாது. விஜயகாந்த் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் அவர் டாக்டராக இருப்பார், அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்க ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஹார்ட் அட்டாக் வந்துடுமே அவர் பயந்து ரொம்ப பயந்துருவார், வேறு விறுவிறுத்து போயிடும். உடனே அவர் விஜயகாந்த் என்ன பண்ணுவார், சபரின்னு நினைக்கிற அந்த படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உடனே ஷூட் கேஸ் வந்து அதுலேருந்து ஒரு மாத்திரை மாரி ஒரு டப்புன்னு உடச்சி அவர் கையில் கொடுப்பார். அவர் குடிச்சு இன்றைக்குமே தேங்க்ஸுங்க பரவாயில்ல காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் விஜயகாந்த் சொல்லுவார், நான் கொடுத்தது வெறும் ஒரு சிக்லேட் மிட்டாய் தான், ஆனால் உங்கள் மனநிலை வந்து ஒரு மாத்திரை போட்டால் நான் இப்போ சரியாயிருவேங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. மனசில் தான் எல்லாமே இருக்குது, கொடுக்குற மாத்திரைங்கிறது வந்து நம்ம மனசு, இந்த மாத்திரை போட்டால் நான் சரியாயிருவேன் சரியாயிருவேங்கிறத நிர்ணயிக்கிறது நம்மளோட மனது. அதேமாரி இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாமே நம்மளை இயக்கும். இதை நம்ம பார்த்துட்டு இருந்தால் சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நிர்மாரிக்கிறது நம்மளுடைய மனது தான். நம்ம சிந்தனையும் செயலும் ஒன்றா சேர்ந்து செயல்படும் போது தான் நடக்கும். வெறுமனையும் நம்ம வரைஞ்சி வச்சுட்டு ஏனோதானு வரைஞ்சி வச்சு நம்ம விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா இது நடக்குமானா, அது கேள்விக்குறி தான். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்விக்குறியோட தான் ஆரம்பிக்கிறீங்க, அப்போ இந்த விஷயம் என்னவாகும், கேள்விக்குறியாக தான் ஆகும். அந்த கேள்விக்குறிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ நற்பேன் நம்பிராஜன் என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்போ அவரை ஃபாலோ பண்ணுறவங்க சொல்கிற விஷயங்கள் வைக்கிறப்ப அங்கேருந்து கற்றுட்டு சொல்கிற விஷயங்கள் எத்தனையுமே கரெக்டாக தான் இருக்கும். அவங்க அனுபவிச்சது தான் நம்ம சொல்கிறாங்க. இது நான்லாம் வந்து சாட்சிகள் இருந்து அனுபவிச்சவங்க தான் இதோடைய பயன்களை சொல்லிகிட்டு இருக்கோம்.
இப்போ வீடியோஸ் அவர் வீடியோஸில் பேச வைக்கிறாங்க, சில வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்குது, நற்பவின்னு சரவணன் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல நண்பர்கள் வந்து பேசுகிறப்பெல்லாம் எனக்கு என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் வந்து அவங்களுடைய அனுபவத்தில் வந்த விஷயங்கள், அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரப்ப இதெல்லாம் நடக்குது, அப்போ இதெல்லாம் அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் வந்தாலும் அதை கடந்து போகிற விஷயத்தை வித்தைகளை அவர்கிட்ட கற்றுருக்குறாங்க இவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு பிரபஞ்சங்கிறது பார்த்திங்கன்னா இதேமாரி விஷயங்களை தான் கொடுக்கும். இந்த பிரபஞ்சமே யார், இந்த பஞ்சபூத தத்துவத்தில் அலைஞ்சிருந்த இந்த பிரபஞ்சங்கிறது, இந்த பிரபஞ்சம் எந்த மூலியமாவது கொண்டு வந்து கொடுக்கும், எப்படி இப்போ வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு வருதோ அது மூலிமா எனக்கு முக நூல் மூலிமா வருது, அது சமூக வலைத்தளத்தில் இதேமாரி விஷயங்கள்லாம் இப்படி தான் வரும். அது நல்லதே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்லதே நடக்கும், நம்மளும் போய் அதை நாலு பேர்ட்டு சொல்கிறப்ப இன்னும் நல்லது நடக்கும். ஏன்னா ஒருத்தனோட பிரச்சனை தீர்றப்ப சொல்லுவாங்க இல்லையா, அப்போ நல்ல கைராசன் டாக்டர்யா போன ஒரு ஊசி தான் போட்டார், மனுஷன் நல்லா இருக்கணும்யா சொல்கிறேன். ஊசி போட்டது நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க, மாத்திர மருந்து வாங்கினதுக்கு மெடிக்கல்காரன் பணம் கொடுத்தாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே வைத்தியம் பார்த்ததுக்கு பணத்தை கொடுத்துட்டீங்க, ஆனால் மனசார நீங்கள் வாழ்த்துறீங்க இல்லையா, அந்த வாழ்த்து தான் அந்த பணம் போய் டாக்டரை வாழ வைக்கிறதோ இல்லையோ, நீங்கள் வாழ்த்தின வார்த்தைகள் அந்த மருத்துவரை வாழ வைக்கும். மனசை என்ன சொல்கிறான், இப்போ கைராசன் டாக்டர் ஒரு ஊசி தான் போட்டார், 4-5 நாளாக காய்ச்சல் ஒரு தொந்தரவாக இருந்துகிட்டு இருந்தது, தலைவலியாக இருந்தது, பாரமாக இருந்தது, அதை வந்து மீண்டு வந்துட்டேன், நல்லா இருக்கணும் மனுஷன் அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்கள் செய்கின்ற ஒரு விஷயமும், ஆமாம் நான் பார்த்தேன் என் நண்பன் இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தான், இந்த வீடியோ பார்த்தேன், அதில் பார்த்தேன் இந்தமாரி டயக்ரம்லாம் வரைஞ்சி பார்த்தேன், நான் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணினேன், இப்போ பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் இப்போ இருக்கேன், இதெல்லாம் பயனாக தான் இருக்குது அப்படின்னு அந்த வாழ்த்து அவர் நினைக்கிறப்ப நீங்கள் வளருவீங்க. அதே தான் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார், அவர் செய்கிறாரு, அவரை ஃபாலோ பண்ணுற நாங்களுமே செஞ்சிட்ருக்கிறோம். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இதில் எப்படி நாங்கள் வரைஞ்சிருக்குதோ அதேமாரியே ஒரு சார்ட் எடுத்துக்கங்க, நீங்கள் வரைங்க. இந்த சிம்பிள்ஸை வந்து பயன்படுத்த தான் இதோடய பயன்கள் உங்களுக்கு தெரியும். ஏனோ தானுன்னு வரைஞ்சிட்டு போகிற விஷயங்கள் கிடையாது, கண்டினியூவாக இதை நம்ம பயன்படுத்தும் போது தான் இது நம்ம கேட்கலாம். இதை வரைஞ்சிட்டு நீங்கள் பாட்டோட பாடலாம், ஒரு அமைதியான முறையில் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு இளையராஜாவோட சாங்கை நீங்கள் போட்டு நீங்கள் கேட்டுட்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். நம்பிக்கை உள்ளவனுக்கு தான் எதுவுமே, அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. இதேமாரி நிறையா சிம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த வழங்கி இந்த வாய்ப்பை வழங்கிய பிரபஞ்சத்திற்கும் நற்பவி பக்தி சேனல் நற்பவி பக்தி சேனலுக்கும் நேராய உங்களுக்கும் நன்றி, நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், நற்பவி.